விநியோகிக்கப்பட்டுள்ள பால் மாப்பொதிகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் சுகாதார அமைச்சின் உணவு பாதுகாப்பு பிரிவின் பிரதி பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் திலக் ஸ்ரீவர்த்தனவிடம் வினவிய போது உணவு சட்டத்திற்கு அமைய உற்பத்தி மற்றும் காலாவதி தொகுதி தெளிவாக குறிப்பிடப்படவில்லை எனில் அதனை மக்களுக்கு விநியோகிக்க முடியாது என குறிப்பிட்டார். அதில் எந்த போதியும் காலாவதி ஆகியிருக்கவில்லை. எவ்வாறாயினும் பசரை உள்ளிட்ட பகுதிகளில் விநியோகிக